நடிகர் அஜித்தின் துணிவு ட்ரெய்லர் இதுவரை 15 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது. துணிவு பட ட்ரெய்லர் ஒரு பக்கம் சாதனை படைத்து வர இன்னொரு பக்கம் கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன சில மணி நேரங்களிலேயே வேஸ்ட் படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகள் துணிவிலும் இருப்பதாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விஜய் ரசிகர்கள் கலாய்க்க தொடங்கினர். அதேபோல் இப்போது ஹெச் வினோத்தை பார்த்து நெல்சன் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பார் என்றும் கமெண்ட் செய்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது ப்ளூ சட்டை மாறனும் துணிவு ட்ரெய்லரை கலாய்த்து ட்வீட் செய்துள்ளார். துணிவு ட்ரெய்லரை தனது ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் செய்துள்ள ப்ளூ சட்டை மாறன், பீஸ்ட் மால் செட், துணிவு பேங்க் செட் என வின்னர் படத்தின் வழிவேலுவின் போட்டோவை போட்டு கலாய்த்துள்ளார். அதாவது பீஸ்ட் படத்தில் எப்படி மால் செட்டிங் போடப்பட்டிருந்ததோ அதே மாதிரி துணிவு படத்திலும் பேங்க் செட்டிங் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல எலி படத்தில் ஹீரோவாக நடித்த வடிவேலு அதில் ஒரு வங்கியில் கொள்ளையடிக்க சென்று அவஸ்தைப்படும் காமெடி காட்சி வரும். அதனை துணிவு பேங்க் ராபரி ஸ்னீக் பீக் என்ற கேப்ஷனுடன் ஷேர் செய்து கலாய்த்துள்ளார். மேலும் ஹெச் வினோத்தை பார்த்து நெல்சன் பரிதாபப்படுவதைப் போலவும் ஒரு வடிவேலு மீம்ஸ் போட்டு ட்வீட் செய்துள்ளார். அதற்கடுத்தபடியாக இன்னொரு ட்வீட்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ற கேப்ஷனுடன் ஹாலிவுட் படமான இன்சைட் மேன் என்ற ட்ரெய்லரை ஷேர் செய்துள்ளார். 2006 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன இன்சைட் மேன் என்ற திரைப்படம் வங்கிக் கொள்ளையை பின்னணியாக வைத்தே உருவானது. இந்த படத்தின் ட்ரெய்லரும் துணிவு ட்ரெய்லரும் ஒரே மாதிரி இருப்பதாக கூறியுள்ளார். துணிவு ட்ரெய்லர் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றாலும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ட்ரோல் செய்யப்படுவது வைரலாகி வருகிறது. நெட்டிசன்களில் சிலர் இது மணி ஹெய்ஸ்ட் வெப்சீரிஸின் தழுவலாக இருக்குமோ என்றும் கேள்வி எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் துணிவு திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னரே இந்த யூகங்களுக்கெல்லாம் விடைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.